இன்னைக்குண்டான ஆன்மீக குட்டி ஸ்டோரி நம்மளுடைய வீரத்துறவி அதாவது ராமகோபாலன்ஜி அவர்கள் எப்பவுமே நிறைய கதைகள் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லுவார் அப்படி இருக்கிறத ஒரு தடவை நான் போயிருக்கேன் அப்படி போகும்பொழுது எல்லாத்துக்கும் இந்த கதையை வந்து எடுத்து சொல்கிற வழக்கங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த கதையை வந்து அவர் சொல்லும்போது சொன்னார் அதாவது நம்ம கடமையை நம்ம எப்பவுமே செஞ்சுட்டு இருக்கணும் இறைவன் நம்மளை எப்பவுமே தாங்கி தூக்கி பிடிப்பார் அப்படிங்கிற அற்புதமான அந்த கதையை எப்பவுமே அவர் சொல்லிட்டு இருப்பார் அதாவது ஒரு நபர் வந்து நடந்து போயிட்டு இருக்காராம் கூட இறைவன் கூட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்காராம் மணல்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கார் அப்படி நடந்து போறத பார்த்துட்டே அப்படின்னு சொன்னா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா எழுத்தாப்புல பெரிய புயல் வருது பெரிய அலை வீசுது ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை வரும்பொழுது பார்த்துட்டுன்னா டக்குன்னு ஒரு கால் மறைஞ்சிட்டு தான் இவர் மட்டும் நடந்துட்டு இருக்காராம் நடந்திருக்கிறத இவர் கொஞ்ச தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கடவுள்கிட்ட இந்த நபர் கேட்டான் பாத்தியா ச்சே நீ என்ன உன்னை பெரிய நண்பனாக நினைச்சிட்டு இருந்தேன் நீ இருக்கின்ற கவலைய மறந்து நான் வந்து நடந்துட்டு இருந்தேன் ஆனா பாரு ஒரு ஆபத்துன்னு வரும்போது என்னை விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அந்த நபர் வந்து கடவுள்கிட்ட கேட்டாராம் அப்போ அந்த கடவுள் சொன்னாராம் ஆடா பாவி நீ இத்தனை நேரம் உன் கூட தான் நடந்து வந்துட்டு இருந்தேன் உனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்ன உடனே உன்னை மேலே தூக்கி இத்தனை தூரம் நடந்ததே நான் தான் நீ அங்கே பயந்தப்பவே உன் மனசு திரும்பி எடுத்து பயந்தப்பவே நீ திரும்பிட்ட இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உன்னை தூக்கி வச்சு இத்தனை நேரம் நடந்திருக்க நீ பார்த்த காலச்சு உன்னோட இது கிடையாது என்னோட இது நீ மேலே தான் உட்காந்துட்டு இருக்கேன்னு கடவுள் சொன்னான் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் இறைவன் நம்மளை சுமந்து கொண்டு போகிறா அது நமக்கு தெரியாது நீ உன் கடமையை மட்டும் செய் கடவுள் இல்லைங்கிறத நினைக்க கூடவே இருப்பார் எல்லா விஷயத்திலையும் உன்னை தூக்கி 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 விடுவார் அப்படி என் வாழ்க்கையில் நிறையா பார்த்துருக்கேங்கிறத ராமகோபாலன்ஜி சொல்கிற அந்த அற்புதமான ஸ்டோரி நமக்கு நினைவுக்கு வருது